ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிச்சனில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய மளிகை பொருட்கள், அரிசி மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே சீக்கிரமாகவே வண்டு வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். மளிகை பொருட்களில் வண்டு வந்துருச்சுன்னா அதை சமைக்கவே நமக்கு மனசு வராதுங்க. மளிகை பொருட்களில் வருஷக்கணக்கில் வண்டு வராமல் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம சூப்பரான ஐடியா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரிசியில் வண்டு வந்துருச்சுன்னா அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் பருப்புலாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, இந்த மாதிரி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போங்க. பருப்பில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு பூச்சி புழு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பருப்பு சீக்கிரமாகவே உளுத்து போய் நமக்கு மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கிச்சனில் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் தொளித்தோம்னா அந்த துளி கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடாமல் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க. இந்த தோல் பகுதிகளில் கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பகுதி இல்லாத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தோலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், முக்கியமாக அது வந்து வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் அதிகமாக இருக்கும். அந்த ஃபங்கஸ் தோல் இல்லாத மாதிரி க்ளீனாக இருக்க தோலாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தோல்கள் நல்லா காஞ்சிருக்கணுங்க. இப்போது இதை பருப்பு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்குள்ளே போட்டு நல்லா கைகளை வச்சு குலுக்கி விட்டுருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் பருப்பு ஐட்டம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கானாலுமே, ஏன் வருஷ கணக்கானாலுமே வண்டு பூச்சி புழு வராதுங்க. முக்கியமாக பருப்பு உளுத்து போய் மாவு மாதிரி கொட்டாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. உளுந்து பருப்பில் ஒரு 4-5 கிராம்பு வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா வண்டு பூச்சி புழு வராது. நெக்ஸ்ட், கிச்சனில் எல்லா பொருட்களுக்குமே நம்ம பாக்ஸ் வச்சுருக்க மாட்டோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவை வந்து நான் பிரிச்சுட்டேன், இதை பேக்கெட்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அப்படியே நம்ம வந்து கிளிப்போ அல்லது வேறு ஏதாவது போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு காற்று போய் அந்த பொருட்கள் எல்லாமே வீணாக போயிடுதுங்க. இந்த மாதிரி பண்ணாமல் இந்த பொருளை ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு துணிக்காய வைக்கிற கிளிப்பு போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அட போங்கப்பா, ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி இடமே பத்தில், நிறைய பொருட்கள் வச்சுருக்கோம், இதை போய் எங்கே நான் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கவலையே விடுங்க. ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா டோரில் சைடில் இந்த மாதிரி 4 ரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளெல்லாம் நம்ம பொருட்கள் வச்சுருப்போங்க. இப்போ அதை வெளியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த ஒரு இடமும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த டோரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதாங்க. 2-3 கிளிப்பை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே தாங்கும். இதுவே ஐட்டம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு கிளிப்பே நமக்கு போதுங்க. இப்போ உங்களுக்கு நான் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். எந்த ஒரு இடைஞ்சலுமே நமக்கு இல்லை, சூப்பராகவே க்ளோஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சீக்கிரமாகவும் வீணாக போகாமல் இருக்குங்க. மாதக்கணக்கானாலுமே வண்டு பூச்சி புழு வராது. அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப இலைகளை வந்து ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா வெங்காயத்தூள் பூண்டுத்தோலை உள்ளே போட்டு விடலாம். சப்போஸ் உங்கள் அரிசியில் வண்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த வண்டை எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அரிசியை கொண்டு போய் வெயிலில் கொட்டி வைப்போம். வெயிலில் கொட்டும் போது வண்டையெல்லாம் நமக்கு வெயிலில் ஓடி போயிருங்க, அப்படி இல்லைனா செத்து போயிடும். அதை திரும்ப ஒரு முளத்தை வச்சு புடைச்சிட்டு திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி இல்லைனா அரிசி இந்த மாதிரி உளுத்து போய் மாவு மாவா ஆகுதா, கவலையே விடுங்க. நீங்கள் வெயிலில் எக்காரணத்தை கொண்டும் அரிசியை வந்து கொட்டாதீங்க. அந்த மாதிரி அரிசியை கொட்டும் போது உங்களுக்கு சாப்பாடு வந்து டேஸ்ட் இருக்காது, அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி உடஞ்சி போயிடுங்க. நமக்கு சாப்பாடு மலர்ந்து கிடைக்காது. ஈஸியாக உள்ளே இருக்கக்கூடிய வண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கையில் ஊற்றி கொஞ்சமாக 2 கையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட உள்பகுதியில் சைடில் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அரிசியில் வண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தூக்கி கொட்டிடுவாங்க. அந்த மாதிரி கொட்டாமல் ஈஸியாகவே அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அரிசியில் ஒன்று ரெண்டு வண்டு வரும்போதே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அரிசியுமே நமக்கு வீணாக போகாமல் இருக்குங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி கைகளை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டதுக்கப்புறம் கைகளை வச்சு அந்த அரிசியை நல்லா கிளறி விடுங்க. உள்ளேருந்து கையை விட்டு அடியில் இருக்கக்கூடிய அரிசியை மேலேயும், மேலே இருக்கக்கூடிய அரிசியை அடியிலையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விடும்போது அடியில் இருக்கக்கூடிய வண்டுமே நமக்கு மேலே வருங்க. இப்போது இந்த அரிசி பாக்ஸை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வண்டு வெளியில் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அரிசியில் இருக்கக்கூடிய இவ்வளோ வண்டு எல்லாமே நமக்கு மேலே வந்து ஒட்டிகிட்ருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வழுக்கிற தன்மையாக இருக்கிறதுனால அதால் ரொம்ப தூரம் மூவ் ஆகி போக முடியாதுங்க. அப்படியே அந்த எண்ணெயிலேயே ஒட்டிக்கும். கொஞ்ச நேரத்தில் கை விரலை வச்சு அந்த இடத்த தேய்ச்சி எடுத்திங்கன்னா வண்டு எல்லாமே நமக்கு சூப்பராக வந்துருங்க. 2 நிமிஷத்தில் இவ்வளோ வண்டு வந்திருக்குன்னா நைட்டே இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்கக்கூடிய 3/4 வண்டு எல்லாமே வெளியில் வந்துருங்க. திரும்பவும் அடுத்த நாள் இதே டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 நாளில் அதில் இருக்கக்கூடிய வண்டு எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் மாவு ஐட்டம்லாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோதுமை மாவு எடுத்துக்கலாம். வீட்டில் அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, கடலை மாவு, பஜ்ஜி மாவுன்னு சொல்லிட்டு நிறைய மாவு வச்சுருப்போங்க. கார்ன்ஃப்ளவர் எல்லாமே இதே டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது கோதுமை மாவு நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கினாலும் சரி, அல்லது மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் சரி, வந்த உடனே நீங்கள் நல்லா சளிச்சுட்டு நல்லா மாவை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. எடுத்த உடனே கடை மாவாக இருந்தாலுமே அப்படியே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அதில் அந்த கோதுமையோட தோல்லாம் கலந்துருக்கும் இல்லையா, அந்த தோல் மூலியமாக தான் நமக்கு வண்டு பூச்சி புழுலாம் வருதுங்க. அதனால் நல்லா சளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. கோதுமை மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு 2 மாதம் தான் ஆயிருக்கும். 10 கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஒரு 4 கிலோ செலவு பண்ணியிருப்போம், மீதி 6 கிலோவில் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு நூலாம்படை எல்லாமே வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து சமைக்கிறதுக்கே நமக்கு தோணாது. கோதுமை மாவில் வண்டு பூச்சி புழு வராமல் அப்படியே மாவு 10 மாதம் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு டிஷ்யூ பேப்பரோ அப்படி இல்லைனா காட்டன் துணியோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெண்டு பொருளும் வெளியில் வராத மாதிரி ஒரு நூலை வச்சு கட்டிக்கோங்க. அப்படின்னா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் வெளியில் வராமல் இருக்கணுங்க. இப்போது இந்த மூட்டையை கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிடலாம். நல்லா உள்ளே அழுத்தி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலுமே வண்டு பூச்சி புழு வராதுங்க. ஏன்னா அந்த உப்பும் அந்த மஞ்சள் தூளும் பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி. அது மட்டும் இல்லாமல் அதோட காரத்தன்மைக்கு நம்ம மாவில் வந்து வண்டு பூச்சி புழு எதுவுமே வராதுங்க. அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் ஃபுல்லாக நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி மிளகு போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால வண்டு பூச்சி புழு வராதுங்க. ஏன்னா மிளகோட காரத்தன்மைக்கும் எந்த ஒரு பூச்சியுமே பக்கத்தில் வராது. மிளகில் மற்ற மளிகை ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழு வரும், ஆனால் மிளகில் மட்டும் நமக்கு வண்டு வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க. இந்த மாதிரி கோதுமை மாவு மற்ற மாவுலெல்லாம் மிளகு போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி புழு வராதுங்க. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சலடையை வச்சு சளிச்சிட்டிங்கன்னா மிளகு தனியாக வந்துடும், மாவு தனியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பட்டை லவங்கம்னு இருக்குது இல்லையா, பிரியாணி பட்டை, அந்த பட்டையை நீங்கள் கோதுமை மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே குத்தி வச்சுருங்க. ஒரு 2-3 பட்டையை எடுத்து குத்தி வச்சுருங்க. 5 கிலோவுக்கு ஒரு 2 பட்டை குத்தினாவே போதும். அப்படி இல்லைன்னா பிரிஞ்சி இலை இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து உள்ளே போட்டு விட்டலாம். இதோட வாசத்துக்கும் பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி புழு வராது. பிரியாணிக்கு வாசத்துக்காக போடக்கூடிய அந்த ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட வண்டு பூச்சி புழு வராதுங்க. ஏன்னா அது வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அந்த வாசத்துக்கு வண்டு பூச்சி புழு வரவே வராதுங்க. சரி, இப்போ கோதுமை மாவு நம்ம ஒவ்வொரு முறையும் எடுப்போம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா ஈர கையோட மாவு எடுத்தால் நமக்கு சீக்கிரம் வண்டு பூச்சி புழு வந்துடும். என்னதான் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சாலுமே சீக்கிரம் வண்டு பூச்சி புழு வருங்க. அதனால் கோதுமை மாவை எடுக்கும்போது கை ஈரமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு இப்போ மாவு பிசையும் போது நம்ம மாவு போட்டு தான் தேய்ப்போம், எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாவை ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோங்க. மீதி மாவு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாவை எடுத்து திரும்பவும் இதே மாவில் போட்டுருவோம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸில் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம தூவி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாவை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாவு எடுக்க தேவையில்ல. ஒரு முறை எடுத்திங்கன்னா ஒரு 3-4 முறை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பாக்ஸ் அதுக்குள்ளேயே வச்சிடலாம். இதனால் வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கிச்சனில் அவசர அவசரமாக சமைக்கும் போது உங்களுக்கு தீக்காயமோ அல்லது நெருப்போ சுட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து கலர் மாறி போயிடும். 2 நாளில் கருப்பாகி கொப்பளம் மாதிரி போட்டுக்கும், அதுலேருந்து தண்ணி வரும். அப்புறம் தோல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்போ உங்கள் கையில் சூடோ நெருப்போ படுதோ டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு எடுத்து அதில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. முக்கியமாக கோதுமை மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் கோதுமை மாவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. டக்குன்னு ஏதாவது நெருப்பு காயம் படும் போது அந்த கோதுமை மாவு எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டீங்க, அதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டு எல்லாத்தையுமே அந்த கோதுமை மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது, அந்த கொப்பளம் போடுற பிரச்சனை இருக்காது, தோல் கலர் மாறாது, அந்த எப்பவும் போலவே நமக்கு தோல் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் எரிச்சலுமே நமக்கு அடங்கி போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்புங்க. நெக்ஸ்ட் ரேஷன் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து தான் போடுறாங்க, பொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு உளுந்தில் 1 மாதம் கூட ஆகாதுங்க வண்டு பூச்சியெலாம் நிறைய வந்துடுங்க. அந்த வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 கிராம் எடுத்து இந்த கருப்பு உளுந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டு பூச்சி புழு வராதுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் பருப்பு வந்து ஊற வைக்கும் போதே அந்த தண்ணியிலேயே கிராமம் நமக்கு மிதந்து வந்துடும். இதனால் எந்த ஒரு டேஸ்ட்டுமே நமக்கு மாறாது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மளிகை பொருட்களை வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.